இது சீம்பாலில் பண்ணது. இது மாதிரி பால் கிடச்சிச்சின்னா நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி சீம்பால் பண்ணுவோம். சீம்பால் பால்கோவா, இது வந்து பக்கத்தில் தெரிஞ்சவங்க கண்ணுக்குட்டின்றதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதை பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போமா? அடுப்பை ஆன் பண்ணி நல்லா கை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வரட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இப்படி கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு இப்படி கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். கையில் வச்சிடக்கூடாது, கீழே பிடிச்சிரும். இந்த இப்படி இருக்கும் பால்கோவா மாதிரி சூப்பராக இருக்கும். இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும். எப்படி வருதுன்னு பாருங்க. இப்படி இருக்கும் பாருங்க. இப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஜீனி போட்டுருவோம். இந்த காலை மட்டும் பொங்கல் இருக்கிறேன். இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடையில் உள்ளது போல் பால்கோவா சூப்பராக இருக்கும். இது ஹோம்மேடு பால்கோவா. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த பால் வந்து எல்லா டைமும் கிடைக்காது. எங்களுக்கு இந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க மாடு கண்ணுக்குட்டி விட்டுச்சுன்னு இதை கொடுத்தாங்க. இது வந்து மேக்ஸிமம் மொதல் உள்ள மூணு நாள் பாலை இப்படி பால் மாதிரி பால்கோவா மாதிரி கிண்டி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் உள்ள பால்கோவா மாதிரி அதுக்கு மேலே டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி கிடச்சிச்சின்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சீம்பாலில் பால்கோவா பண்ணது. இது மாதிரி பால் உங்களுக்கும் கிடச்சிச்சின்னா இதே மாதிரி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.